ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் சென்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோக்கெலாம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கிராக்கர் பஸ்டிங் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த கிராக்கர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது. அதில் இருக்கக்கூடிய எல்லா கிராக்கர்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து கரெக்டாக 6000 ரூபாய், ஓகேங்களா? 6000 மட்டும்தான். ஸோ 6000க்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் அண்ட் அது ஃபுல்லாக அவ்வளோ இப்படி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஸோ நீங்கள் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜோதிராம் கிராக்கர்ஸில் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ 6000 ரூபாய்க்கு அவ்வளோ வெடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராக்கரையும் நம்ம வந்து சும்மா டமல் டுமுல் டுமில் டமல் போட்டு வந்து வெடிச்சு பட்டையை கிளப்ப போகிறோம். அண்ட் இதில் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பா, அங்கே போயிட்டு வந்து பாருங்கள். அண்ட் இந்த கிராக்கர் பர்ஸ்டிங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராக்கர்ஸ்லாம் நமக்கு யார் வந்து சென்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா வந்து ஜோதிராம் கிராக்கர்ஸ். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா ஸோ கடையோட டீடைல் வந்து கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள். முக்கியமான விஷயம், மிஸ்டர் சயின்ஸ் சிட்டியோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ப்ளஸ் வந்து ஒரு கிஃப்ட் ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கி வந்து நம்ம பஸ்டிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. பெரிய பட்டாசு கொடுத்துறான், இது போதுண்டா. ஓகே, எப்பொழுதும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழாலேருந்து ஆரம்பிச்சலாம், பட்டாசுலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வாழா பட்டாசு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொளுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஓகே, அந்த ஆரம்பம் வந்து அம்மக்கலமாக வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட்டாசோட. அடுத்தது வந்து நிறைய விதமான கிராக்கர் இருக்கிறதுனால எது இந்த ஆரம்பிக்குன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பிக் ஸ்கை ஷாட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதான் சன் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ஷாட்டு. அண்டு இப்போ அன்பாக்ஸ் வந்துட்டு இது எப்படி வெடிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய ஸ்கை ஷாட், அம்மா பெருசாக வந்து இருக்குது. என்னடா ரெண்டு மூணு தான் போகுது. சாமா சூப்பர், சாமா வேற லெவலில் போனுச்சு. விட்டுச்சு சவுண்டு சும்மா டவுமேலிஞ்சு மேலே போய் ரெண்டு ஸ்கை ஷாட் போனுச்சு. இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று சாமா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து என்ன வெடி வெடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து AK-47 வெடி வந்து நம்ம வந்து வெடிக்க போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் அந்த க்ரீன் கலரில் இருக்குது. இது வெடிக்குதா இல்லை மேலே போகுதான்னு தெரில, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெடிச்சா பணம் பணமா கொட்டுமா அப்படின்னு தெரியல. வெடி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ வெடிச்சோன்னா பணமாக கொட்டும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். செம்பருத்தி சீரியல் போட்டிருக்கா, செம்பருத்தி செம்பருத்தி ரெடியா? ஆ, ஏ பாரதி, நீ அந்த கேமராவுக்கு பீக்கடா, பார்ப்போம் பணமாலையே கொட்டுதா. இப்போ இங்கே போகிற இங்கே போகிற இங்கே போகிற கரன்சி கொட்டுக்கிற கரன்சி கொட்டுக்கிற இங்கே போகிற காசு போகிற காசு போகிற பூரா வந்து செல்லாத மணி, டுபாக்கூர் மணி, டூப்ளிகேட் மணி. இது யாரு, ஒரு பேர் என்ன தெரியலடா எனக்கு. அமிதாப் பச்சன், அமிதாப் பச்சன் போட்ட கரன்சி இருக்குதுல்ல, 500 நோட்டா. இதுதான் உனக்கு 2000 தீபாவளிக்கு வந்தா, உனக்கு 2000 தீபாவளிக்கு உனக்கு எவ்வளோ போறோம்னு இருந்தாச்சு. எதுனா என்ன டாலருமே தெரில, 500 நோட்டு தான். இது யாரா இது? ஏதோ இங்கிலீஷ் ஹிந்தி நடிகை மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்து இருந்துச்சு, வெடிச்சு வந்து அப்படியே பணம் பணமாக கொட்டிருந்துச்சு. மேபி இது உண்மையான பணமாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், பட் டூப்ளிகேட் மணி, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன வெடி வெடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து 5G கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடி இருக்குது.
இப்படி தான் இருக்குது சோ வெடிச்சு பார்க்கலாம் எப்படி வெடிக்குதுங்கறத ஐ வாண்ட் டு கம்பி மத்த அப்படியே நூத்துற கம்பி மத்த சத்தம் போடு சத்தம் போடு சத்தம் போடு ஃபைட் கோ இதால கடைசில டுமீல்ங்கற போது 5G கோல்ட் ரொம்பவே சூப்பரா அற்புதம் வந்து வெடிச்சிச்சு சோ அடுத்து வந்து லாலிபாப் வெடி இது எப்படி வெடிக்குங்கல பார்த்தலாம் சோ அடுத்து என்ன வெடி வெடிக்க போறோம் அப்படினா வந்து பல்லே பல்லே சாவா சாவா அப்படினு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு இது வந்து வெடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குங்கறத ஏ பல்லே 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 என்ன கிராக்கர் அப்படினா அந்த 555 பாம் சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்கு இது எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம் அனேகமா அணுகுண்டு மாதிரி வெடிச்சு டமாலுங்க அப்படி நினைக்கிறேன் இதான் 555 பாம் வெடிச்சு பார்க்கலாம் பா அம்மா சூப்பரா அடிச்சு ஜே 555 சோ அடுத்து என்ன கிராக்கர் அப்படினா வந்து ட்ரோன் ஷாட் அப்படினு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்க்கறேன் ட்ரோன் கிராக்கர் அப்படினு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சோ பாப்போம் பறந்து பறந்து வெடிக்குதா இல்ல பறக்காம வெடிக்குதாங்கறத செக் பண்ணி பார்த்தலாம் சோ உள்ள எப்படி இருக்கு அப்படி பார்த்தோம்னா இப்படி தான் அந்த டிசைன் பண்ணி இருக்காங்க ட்ரோன் மாதிரி வந்து இருக்குது பார்க்கிறதுக்கு பாப்போம் அடிச்சு பாப்போம் ட்ரோன்ல பேட்டரி இல்ல நினைக்கிறேன் கொஞ்ச தூரம் பறந்து கீழ ஆஃப் ஆயிருச்சு இன்னொரு ட்ரோன பறக்க வைக்கலாம் இந்த மாதிரி பறக்கிற கிராக்கர்லாம் வெடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பத்த வச்சு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போயிருங்க பறந்து நம்ம மேலே விழுந்தாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வெடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வெடிங்க ஓகே அடுத்து என்ன கிராக்கர் அப்படி பார்த்தோம்னா இந்த கிராக்கர் நேம் வந்து கலர் ஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராக்கர் இருக்குது உள்ளே பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா இதான் அந்த கிராக்கர் வெடித்து பார்ப்போம் என்ன ஆகுது ஓகே அடுத்து என்ன கிராக்கர் அப்படின்னா வந்து ஹெலிகாப்டர் கிராக்கர் அப்படின்னு சொல்லி கிராக்கர் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரோன் பார்த்தோம் அது ரொம்ப சூப்பராக போணுச்சு அது வந்து இந்த தடவை ஹெலிகாப்டர் இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில பத்து வருஷம் நம்ம ஓடிடலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது அழகாக ஓப்பன் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி ரெக்கையெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையில பறந்து படப்பட்டா என்கிட்ட போயிட போகுது ஸோ இப்படி தான் இருக்குது ஹெலிகாப்டர் கிராக்கர் எப்படி பறந்து வெடிக்குதுன்னு பார்க்கலாமா பறக்க போது என்கிட்ட எதிர்பார்த்தது உள்ள ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்குறாங்க ஸ்கூட்டி வெடி ட்ரை பண்ணலாம் மேலே அடுத்து வந்து லாடு சோட்டா பீம் போட்ட லாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்குது இது வந்து எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாமா பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத இந்திரா வந்து பம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்து இருக்குது மேபி இது வந்து பம்பரா மாதிரி சுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹெலிகாப்டர் பறந்த மாதிரி மேபி இது பம்பரா மாதிரி சுத்துதா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்தலாமா உள்ளே எப்படி தான் வந்து இருக்குது எப்படி வெடிக்கணும்னு கூட தரல ஸோ வெடிச்சு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றதா
பம்பரம் வெடி ரொம்ப சூப்பராக இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வெடி. அழகாக வந்து பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பற்ற வைக்கும் போது தலைக்கில் தான் வந்து இந்த பம்பரம் வெடி வந்து நம்ம பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழகாக திரும்பிக்கிட்டு பம்பரம் மாரி சூப்பராக வந்து சுற்றுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து வெடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஃப்ளவர் பார்ட்ஸு, ரொம்பவே செம்ம பெருசாக வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பாங், அதான் இதோட பேர். அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள நேமு. ஸோ கொஞ்சம் ஜெயிண்டு பொசுவான மாதிரி இருக்குது. எப்படி வெடிக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்தலாம். ரெடி ஒன் டூ டூ த்ரீ போல. ஸோ அடுத்து நம்ம வெடிக்க போகிற வெடி என்ன அப்படிங்கிறதுனா டிஸ்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிற கிராக்கர் இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது உள்ள. வெடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதா. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆர்கோ கிராக்கர் ஒன்று சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா குர்க்ரே கிராக்கர் வந்து இருக்குது. இதே தான் இதுன்னு நினைக்கிறேன். இது சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ரெண்டு வந்து வெடிச்சு பார்த்தலாம் எப்படி இருக்கு அப்படின்றத. ரெடி, இப்போ வந்து வெடிச்சு பார்த்தலாமா. பாகு ஆயுதம் அப்படியும் பார்த்தா குடுறா, அதுதான் ஆயுதம் வெடி வெடிக்கிறதுக்கு. பாகு பத்தி விட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஹாட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்துருக்கு. அது ஆர்கோல வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஹாட் மிக்ஸ். ஸோ இந்த கிராக்கர் எப்படி வெடிக்குது அப்படின்றத பார்த்தலாம். இப்போ நம்ம அப்படியே அலைக்க உள்ளேருந்து எடுத்தோம்னா ரெண்டு தான் தூக்குறோம் அதில். ஓ போய் நீ உங்களுக்கு ஓடு. ஏரோ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்குது. அநேகமாக இதுவும் வந்து தெரில. ஏதோ கோளாறு நினைக்கின்றது என்ன மாப்பிது. ஆ என்ன கிராக்கர் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கலர் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்குது. பார்க்குறது புசுவான மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். பார்க்கலாம், பார்க்குறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டாக பல பழம் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படி அழகாக ஓப்பன் பண்ணி அழகாக உள்ளேருந்து எதை எடுக்கிறது இல்லையா. நாங்கள் இதை எடுப்போம். இதை எடுத்து அப்படியே தரையில் வச்சு இதை அதுக்கு அப்படியே கொளுத்திட வேண்டியதான். பத்திச்சிருவா இந்த கலர் ஃபவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது வந்து புசுவான மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கலர் கலர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிச்சு. ஸோ ஐ லைக் இட், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது என்ன கிராக்கர் அப்படின்றத பார்த்துடலாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா சும்மா புச்சு 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 புச்சுன்னு ரெண்டு துப்பாக்கி வந்து இருக்குது. சொல்லு ரெண்டு துப்பாக்கி இருக்கு, ரெண்டையும் நானே கொளுத்திடவா? ஆ இல்லை பிரதர் இருக்கான், ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வாடா. இப்படி போடா அப்படி போடா. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மல்டி கலர் ஸ்கை ஷாட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதான் கண்டினியூ மேலே போய்கிட்டே இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். யஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து எத்தனை ஷாட் இருக்குது அப்படின்னா வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 12, ஸோ 20 ஷாட் வந்து இருக்குது. கண்டினியூவாக ஸ்கை ஷாட் இருக்குது. ஆனால் அடுத்து நம்ம கிட்ட பார்த்தோன்னா ஒரு ஜெயிண்டு மிகப்பெரிய கம்பி மத்தாப் வந்து இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அந்த ஸ்கை ஷாட்டை வந்து நம்ம கொளுத்த போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாமா? இல்லை பாருங்க, ஸோ அப்பா வா இவ்வளோ பெரிய கம்பி மத்தாப்பு. இதை இதை வச்சு ஃபஸ்ட்டு இதை பற்ற வைக்கலாம், அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த கண்டினியூ ஸ்கை ஷாட்டு மல்டி கலர் ஸ்கை ஷாட் நம்ம பற்ற வைக்கலாம். ஓகே ரெடியாடா? ஓடுதாடா ரெடிடா, எல்லோரும் ரெடிடா. ஃபுல்டப்லாம் கொடுக்கணும். சரி 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 போடே. நேம் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்வெல் ராக் டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர். ஸோ எந்த அளவுக்கு இது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறத பார்த்தலாமா? ரெடி அடுத்து வந்து இதுக்குள்ளே இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ஐட்டம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க சர்ப்ரைஸாகவும் இருக்கும், அட் த சேம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் உள்ளே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ துப்பாக்கி இதுக்குள்ளே கன்று தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு நார்மல் கன்று தாட அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி கன்று கிடையாது, வேறு லெவலில் இந்த கன்று வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட புல்லட்ஸை வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இதுதான் அந்த புல்லட்ஸு. இந்த பாக்ஸ்லேயே எனக்கு இருந்ததில் ரொம்ப 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 பிடிச்ச ஒன்றே ஒன்றா அது இதுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கன்று அண்ட் இதுக்கான புல்லட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து வச்சுருக்காங்க, நிறையா புல்லட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதுக்குள்ளே. இந்த மாதிரி பேக் பேக்காக வந்து நிறையா பேக் வந்து இருக்குது, ஒரு 5 பேக் வந்து புல்லட்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ ஒரு பேக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்குது உள்ளே. அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் ரவுண்டாக இருக்குதா. இதுதான் வந்து இந்த கன்னுக்கான புல்லட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த புல்லட் நம்ம வெளில எடுத்துடலாம். இப்படியே அழகாக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து வந்து வச்சு வச்சுருக்காங்க வெடிக்கிற மாதிரி. ஆனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நம்மள கன்னை வந்து இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணா அப்படினா வந்து அழகா அந்த மாதிரி ஓபன் ஆயிருது. சோ ரியல் கன் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கன்னுக்குள்ள வந்து பாத்தீனா இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்குல. சோ இத வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி ரொம்ப கரெக்ட்டா வைக்கணும் உள்ள. சோ இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து உள்ள வச்சிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிர வேண்டியதான். சோ லாக் பண்ணியாச்சு. நம்மள கன் வந்து ரெடி ஆயிருச்சு. ரெடி? ஃபர்ஸ்ட் எடுத்தنا கேமராமேன போறோம் பாருங்க இப்ப நெத்தி போட. நம்மளோ ஒரு மொக்க வாங்கணும். வாவ்! கேமராமேன் நீ கால்றா பா. என்ன நானே சுட்டுக போறேன். நல்லா இருக்குல. இந்த மாதிரி துப்பாக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அச்சல ரெண்டு துப்பாக்கி இருந்து நம்ம டுமில் 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 அப்படி இப்படி ஜாலியா சுட்டு விளையாடலாம். ஆனா நல்லா இருக்கு. இந்த துப்பாக்கி பத்தி நான் சொல்லியாவணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கன் வந்து நான் தீபாவளி கிராக்கர் வந்து வெடிக்கிறேன். ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக இந்த கன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் இதை வாங்க நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கன்னு மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ லைக் இட், ஐ லவ் இட். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வெடிச்ச கிராக்கர்ல உங்களுக்கு எந்த கிராக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து நிறைய கிராக்கர் ரொம்ப வந்து பிடிச்சிருந்து. நிறைய கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து விதவிதமான கிராக்கர்ஸ் நான் வெடிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. நீங்களும் பார்த்து இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஷாப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வாங்கியிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ், அங்கேருந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். டேரக்ட் ஃப்ரெண்ட் சிவகாசி. ஸோ சிவகாசிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க வித்தின் டூ டேஸ்க்குள்ள. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஜஸ்ட் கால் பண்ணி மிஸ்டர் சன்ஸுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும், உங்களுக்கு வந்து பாதிக்கு பார்த்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஸ்பெஷல் தீபாவளி கிஃப்ட் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கடையோட மொத்த டீடெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்களும் இப்போ வந்து ஆர்டர் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்டாக் வந்து இருக்குது. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி வீடியோ மறக்க முடியும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு புதிய வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குறதுக்கு இட்ஸ் மிஸ்டர் சன்ஸுடைய